In deductive method, first step experiments, observation and statistical methods. Step 1. Datas are collected about a certain economic phenomenon. They are systematically arranged and the general conclusions are drawn from them. அதாவது ஒரு ப்ராப்ளத்தை எடுத்துக்கிறோம். அந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம எக்ஸ்பிரிமெண்டேஷன் மூலமாக, அப்சர்வேஷன் மூலமாகவும், ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் மூலமாகவும் அனாலிசிஸ் பண்ணி கடைசியில் ஒரு கன்க்ளூஷனை ட்ரா பண்ணுறோம். அதற்கு தேவையான டேட்டாஸை ஃபஸ்ட்டு நம்ம கலெக்ட் பண்ணோம். ஃப்ரம் த எக்கனாமிக் ஃபினாமினான் அந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணி அதை சிஸ்டமேட்டிக்காக அரேஞ்ச் பண்ணி ஜென்ரல் கன்க்ளூஷனை நம்ம எடுக்கிறோம். செகண்ட் என்ன செய்கிறோம் அப்படின்னா, பை த அப்சர்வேஷன் த டேட்டா த கன்க்ளூஷன்ஸ் ஆர் ஈஸிலி ட்ரான். இதில் டேட்டாவை கலெக்ட் பண்ணால் தான் நம்ம வந்து ஈஸியாக வந்து கன்க்ளூஷனை ட்ரா பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஜென்ரலைசேஷன் ஆஃப் டேட்டா அண்ட் தென் ஹைபாதிசிஸ் ஃபார்முலேஷன். ஜென்ரலைஸ் பண்ணிவிட்டு ஹைபாதிசிஸை ஃப்ரேம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த ஹைபாதிசிஸ் வந்து உண்மையா இல்லையா அப்படின்றத வெரிஃபை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டேட்டா கலெக்ட் பண்ணோம், டேட்டாவை அரேஞ்ச் பண்ணி அதை அப்சர்வ் பண்ணுறோம், கன்க்ளூஷன் எடுக்கிறோம், கன்க்ளூஷனை ஜென்ரலைஸ் பண்ணுறோம், ஜென்ரலைஸ் பண்ணதை ஹைபாதிசிஸை ஃப்ரேம் பண்ணுறோம். அண்ட் தென் லாஸ்ட் ஹைபாதிசிஸ் கேன் பி வெரிஃபைடு. எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏஞ்சல்ஸ் லா, அது வந்து எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு லா. அந்த ஏஞ்சல்ஸ் லாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வருமானத்தில் எக்ஸ்பெண்டிச்சருக்காக ஒரு போர்ஷனை வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், அலோகேட் பண்ணி வச்சுருப்போம். இப்போ 10,000 இன்கம் வருது அப்படின்னா, அதை ஒரு 8,000 வந்து நம்ம வந்து ஃபுட்டுக்காக, சாரி 8,000 ஃபுட்டுக்காக பண்ண மாட்டோம், ஒரு 4,000 ஃபுட்டுக்காக நம்ம வந்து அலோகேட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ நம்மளுடைய டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரோட அளவு, மொத்த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரோட அளவு வந்து கூட 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 நம்ம ஃபுட் ஐட்டத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுற ஐட்டத்தை வந்து என்ன பண்ணிக்கிறோம், குறைச்சிக்கிறோம். ஸோ அதை தான் இங்கே இந்த ஏஞ்சல்ஸில் ஆள் சொல்கிறாங்க. த ப்ரப்போர்ஷன் ஆஃப் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்டு ஆன் ஃபுட் ஐட்டம்ஸ், டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் ஃபுட்டுக்காக நம்ம ப்ரப்போர்ஷன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பெண்டிச்சர் டிக்ளைன்ஸ், குறையுது. ஆஸ் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கோஸ் ஆன் இன்க்ரீஸிங், டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக ஆக ஃபுட்டுக்காக நம்ம செலவு பண்ணக்கூடிய அந்த பணம் வந்து குறையுது. தட் இஸ் அக்கார்டிங், சாரி, ஏஞ்சல்ஸ் லா. ஸோ எக்கனாமி இந்த லாவை தான் வந்து இந்த இண்டக்டிவ் மெத்தட் மூலமாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா லாஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்காகத்தான் இந்த மெத்தட்ஸ், அதாவது இண்டக்டிவ் டிடக்டிவ் மெத்தட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ எக்கனாமிஸ் டுடே ஆர் ஆஃப் த வியூ தட் போத் த மெத்தட்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி, ரெண்டு மெத்தடுமே யூஸ் பண்ணலாம். ஆல்ஃப்ரெட் மார்ஷல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இண்டக்டிவ் அண்ட் டிடக்டிவ் மெத்தட்ஸ் ஆர் போத் நீடட் ஃபார் சயின்டிஃபிக் தாட் ஆஸ் அ ரைட் அண்ட் லெஃப்ட் ஃபுட் ஆர் போத் நீடட் ஃபார் வாக்கிங். எப்படி நம்ம ரெண்டு காலும் நமக்கு வந்து நடந்து போகிறதுக்கு அவசியமோ அதே மாதிரி இந்த இண்டக்டிவ் மெத்தடும் தேவை, டிடக்டிவ் மெத்தடும் எக்கனாமிக்ஸில் தேவை அப்படின்னு சொல்லி எக்கனாமிஸ்ட் ஆல்ஃப்ரெட் மார்ஷல் சொல்லியிருக்கார். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபேக்ட்ஸ் அண்ட் தியரிஸ். அதாவது இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், உண்மைகளை கண்டுபிடிக்க போகிறோம், அதை வந்து தியரியாக சொல்லி ஜென்ரலைஸ் பண்ண போகிறோம். ஸோ த எக்கனாமிஸ்ட் அப்சர்வ் த ஃபேக்ட்ஸ் சச்சஸ் சேஞ்சஸ் இன் த ப்ரைஸ் ஆஃப் அ கமாடிட்டி, சிமிலர்லி த குவான்டிட்டி டிமாண்டட் ஆஃப் தட் கமாடிட்டி ஆல்சோ வேரிஸ். அதாவது ப்ரைஸும் கமாடிட்டி டிமாண்டடுக்கும் உள்ள அளவு வந்து என்ன ஆகும்னா வேரி ஆகும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதை வந்து இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப்பை காமிக்கும். அப்போ இந்த தியரியை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் மக்களுக்கு, ப்ரைஸ் கூடுனா டிமாண்டு குறையும், ப்ரைஸ் குறைஞ்சா டிமாண்டு கூடும். அப்போ இந்த வென் த ப்ரைஸ் இஸ் இன்க்ரீஸ் த குவான்டிட்டி டிமாண்டட் ஆஃப் த கமாடிட்டி டிக்ரீஸ், வென் த ப்ரைஸ் இஸ் இன் டிக்ரீஸ் த ப்ரைஸ் த குவான்டிட்டி டிமாண்டட் ஃபார் அ கமாடிட்டி இன்க்ரீஸ். திஸ் இஸ் இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். அப்போ இந்த தியரியை நம்ம டெஸ்ட் பண்ணி அதற்கு தேவையான ஃபேக்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி, வென் இஸ் தியரி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த டெஸ்ட் ஆஃப் டைம் அப்டன் யூனிவர்சல் அக்செப்டன்ஸ், இது உலக அளவில் நம்ம வந்து உண்மை அப்படின்றத நிரூபிக்கணும் அப்படின்னா நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸை பண்ணணும். அப்போ நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸை பண்ணி அதை மக்களுக்கு ஸ்டேட்டஸ் ஆஃப் லாவா நம்ம வந்து கொடுக்குறோம். தட் இஸ் லா ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு சொல்லி, அதாவது டிமாண்டு வந்து ப்ரைஸ் எப்படி இருந்தால் எப்படி இருக்குது, ப்ரைஸ் கூடுனா குறையுது, ப்ரைஸ் குறைஞ்சா கூடுது, அந்த லாவை மக்களுக்கு நம்ம சொல்கிறோம். தட் இஸ் ஃபேக்ட்ஸ் அண்ட் தியரிஸ். ஸோ இதுதான் எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய உண்மைகளின் உண்மைகளை வந்து நம்ம இப்படி லாவா டிரைவ் பண்ணி தியரிஸை வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்றது தான் இது. ஸோ ஃபேக்ட்ஸ் அண்ட் தியரிஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் இன் எக்கனாமிக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ்
நேச்சர் ஆஃப் எக்கனாமிக் லாஸ். நேச்சர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் லாஸ், லா அப்படின்னா என்ன சொல்கிறோம், ஒரு விதி அப்படின்னு சொல்லலாம். அது என்ன சொல்லுது அப்படின்னா, காஸ் அண்ட் எஃபெக்ட், அதாவது என்ன காரணம், ஏன், அதனால் என்ன விளைவு அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த லாவை வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா ரெண்டு ஃபினாமினாக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை நம்ம சொல்லணும். ரெண்டு ஃபினாமினா ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த லா ஆஃப் டிமாண்டில் என்ன ரிலேஷன்ஷிப், ப்ரைஸுக்கும் டிமாண்டுக்கும். ப்ரைஸ் எப்படி இருந்தால் டிமாண்ட் எப்படி இருக்குது, தட் இஸ் ஃபினாமினா. அந்த ஃபினாமினாக்குள்ளே ரிலேஷன்ஷிப், ஒன்று கூடுனா ஒன்று குறையுது, ஒன்று குறைஞ்சா இன்னொன்று கூடுது. ஸோ மார்ஷல் ஆல்சோ ஸ்டேட் தட் த எக்கனாமிக் லாஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டெண்டன்சிஸ் அண்ட் தோ சோசியல் லாஸ் விச் ரிலேட் டு தோஸ் பிரான்ச்சஸ் டு ஆஃப் கண்டக்ட் இன் விச் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மோட்டிவ்ஸ் சீஃப்லி கன்சர்ன்ட் கேன் பி மெஷர்டு பை மணி ப்ரைஸ். அதாவது ப்ரைஸ் எல்லாம் நம்ம வந்து ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணி அந்த குட்ஸை வந்து ப்ரைஸை குவான்டிட்டியோட நம்ம வந்து ரிலேட் பண்ணி காமிக்கிறோம். அண்ட் எக்கனாமிக்ஸ் லாஸ் ஆர் ப்ரிசைஸ் அண்ட் சர்டன் லாஸ் இன் த ஃபிசிக்கல் சயின்ஸ், அதாவது ஜென்ரலாகவும் இருக்குது, அதை வந்து நம்ம வந்து ஃபிசிக்கல் சயின்ஸாகவும் எடுத்துக்கலாம். மார்ஷல் ஹோல்ட்ஸ் த ஒப்பீனியன் தட் தெர் ஆர் நோ லாஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் விச் கேன் பி கம்பேர்டு ஃபார் ப்ரெசிஷன் வித் த லா ஆஃப் கிராவிடேஷன். அதாவது இந்த புவியீர்ப்பு விசை அப்படின்றது மாதிரி நம்ம வந்து ஒரு லாவை வந்து ப்ரிசைஸாக பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் மார்ஷல். அண்ட் தென் ஏ ஃபிசிக்கல் சயின்டிஸ்ட் கேரிங் அவுட் அ கண்ட்ரோல்டு எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் இன் ஹிஸ் லெபாரட்டரி டெஸ்ட் த சயின்டிஃபிக் லாஸ் வெரி ஈஸிலி பை சேஞ்சிங் த கண்டிஷன் அப்டைன்டு தர். சயின்டிஸ்ட்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க, அவங்க ஒரு லாவை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ணி காமிப்பாங்க, அது உண்மை அப்படின்றத ப்ரூவ் பண்ணுவாங்க. அதை வந்து ப்ரெடிக்ஷனாக வந்து அவங்க வந்து எடுத்திருப்பாங்க. ஹியூமன் பிஹேவியர் வந்து அதை மாதிரி பண்ண முடியாது. தெர் ஆர் எக்ஸப்ஷன்ஸ் டு த லா ஆஃப் டிமாண்ட் தஸ் எக்கனாமிக்ஸ் லாஸ் ஆர் இன்வாயிலபிள். அதாவது எல்லோரும் அப்படி தான், உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அப்படி தான் இந்த லா உண்மை அப்படின்றத சொல்ல முடியாது. ஆனால் சில கேசஸில் வந்து இந்த லா ஆஃப் டிமாண்டுமே வந்து ஏற்றுக்கிட முடியாத ஒன்றாக இருக்கும். அது எந்த மாதிரி கேசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து கிஃபன் ப்ராடக்ட்ஸை சொல்லலாம், கோல்டு சொல்லலாம், டைமண்ட், கோல்டு, இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் இந்த லா ஆஃப் டிமாண்டில் வந்து என்ன ஆகாது அப்படின்னா இன்க்ளூட் ஆகாது. ஸோ தெர் ஆர் சம் எக்ஸப்ஷனல் கேசஸ் ஃபார் த லா ஆஃப் டிமாண்ட் இருக்கிறதுனால நம்ம இதை வந்து சயின்ஸோட ஒத்துக்கிட முடியாது. சயின்ஸோட ஒப்பிட்டு அதுவும் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஏன்னா சயின்ஸ் வந்து எல்லாமே ஒன்று தான், அங்கே வந்து எக்ஸப்ஷனலே கிடையாது. எல்லாருக்கும் ஜென்ரல் கிராவிடேஷன், லா ஆஃப் கிராவிடேஷன் அப்படின்றது எல்லாராலும் ஏற்றுக்கொடப்படக்கூடிய ஒன்று. ஆனால் இங்கே எக்கனாமிக்ஸ் லா வந்து அப்படி ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆல்ஃபிரட் மார்ஷல் சொல்லியிருக்கிறாரு. அந்த லா ஆஃப் டிமாண்ட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா கிஃபன் ப்ராடக்ட்ஸு அந்தந்த யூஸ் ஆஃப் அசம்ஷன் அதர் திங்ஸ் ரிமைனிங் த சேம் செட்டீரஸ் பாரிபஸ். அதாவது பொருட்களோட விலை கூடுது, டிமாண்டு குறையுது, மற்ற எல்லாமே அதர் திங்ஸ் ரிமைண்ட் த சேம், மற்றதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து உண்மை அப்படின்ற நம்மளால் நிரூபிக்க முடியாது. அதே மாதிரி மணி அப்படின்றது மெஷரிங் ராடாக நம்ம யூஸ் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. அது வந்து மோ எக்ஸாக்ட் தான், ப்ரிசைஸ் அக்யூரேட் தென் த அதர் சோசியல் சயின்சஸ். த வேல்யூ ஆஃப் மெஷரிங் ராட் மணி இஸ் நாட் கான்ஸ்டன்ட். மணியை நம்ம வந்து மெஷரிங் ராடாக எடுத்துக்கிறோம், ஆனால் மணியோட வேல்யூ வந்து ஒரே மாதிரி இருக்காது. நாட்டில் இருக்கக்கூடிய எக்கனாமிக் சுச்சுவேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி மணியோட வேல்யூ வந்து கூடும் குறையும். அப்போ எப்படி நம்ம அதை வந்து ஒரு மெஷரிங் ராடுன்னு எடுத்துக்கிடலாம்? அதனால் சில விஷயங்கள் வந்து ஏற்றுக்க முடிகிற மாதிரி இருக்கும், சில விஷயங்கள் ஏற்றுக்க முடியாததாகவும் இருக்கும். ஸோ சம் எக்கனாமிக் லாஸ் ஆர் சிம்பிளி ட்ரூசம். ஃபார் எக்ஸாம்பிள் சேவிங் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் இன்கம். அனதர் எக்ஸாம்பிள் ட்ரூசம் இஸ் ஹியூமன் வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டட். அதாவது எக்கனாமிக் லாஸ் அப்படின்றது சிம்பிளாக வந்து உண்மையை சொல்கிறோன்னு சொல்லி சொல்கிறாங்க. உண்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சேவிங்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? சேமிப்பு. சேமிப்பு எப்படி வரும்? நமக்கு வருமானம் இருந்தால் தான் சேமிப்பு வரும். ஸோ சேவிங்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் இன்கம். அதே சமயத்தில் வான்ஸ் ஆர் அன்லிமிட்டட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இன்றைக்கி நமக்கு வந்து 10,000 ரூபாய் இருந்தால் நம்மளுடைய ஃபேமிலியோட செலவுகளை பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். ஆனால் நாள் ஆக ஆக 10,000 ரூபாய் அப்படின்றது பத்தாது. ஏன்னா நம்மளுடைய வாண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிரும், அங்கே சேமிப்பு அப்படின்றது இல்லாமல் போயிடலாம். அப்போ எதையுமே நம்ம வந்து ஜென்ரலைஸ் பண்ண
முடியாது, மனிதனுக்கு மனிதன் வந்து அது வந்து வேறுபடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.